ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மித்ரேஷ் பிளாக்ஸ். ஸோ நம்ம இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னா, அண்ணா நகரில் இருக்கிற கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் வந்திருக்கோம். என்னடா இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்பீங்க. நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வீடியோ போட்டிருந்தேன். நுங்கம்பாக்கம்லேருந்து ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் சேனலில் செக் பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு இங்கே சாப்பிட்டு வந்திருந்தோம். அதே மாதிரி கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்கான ஒரு கார்டு இருக்கும், அதுலேயும் பேலன்ஸ் இருந்ததுனால ஏன் இங்கே வரக்கூடாதுன்னு வந்திருந்தோம். பெஷ்வார் தந்தூர்னு ஒரு ஷாப்பில் இருக்கும். அங்கே வந்து வெரைட்டி ஆஃப் தந்தூர் அண்ட் பாபிக்யூ ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. பாபிக்யூ இருக்குது, தந்தூரி இருக்குது, அண்ட் ஷவர்மா பிரியாணி கூட விற்கிறாங்க இங்கே. இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே வந்து நான் கெபாப் மிக்ஸ் பிளேட்டர் வந்து வாங்கியிருந்தேன் சிக்கனில். ஸோ அதில் வந்து மலாய் சிக்கன் டிக்கா, அரியாலி சிக்கன் டிக்கா அண்டு இன்னொன்று கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னு கரெக்டாக தெரில. ஸோ எல்லாமே டேஸ்ட் பண்ணுறதுமா செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் இது வந்து ஹேஷ் ஃப்ரைஸ்னு ஒரு ஷாப் இருந்தோம். அந்த கடையில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஐட்டம்ஸ் அண்ட் பர்கர்ஸ், பாஸ்தா, குவிக் பைட்ஸ் லைக் சீஸ் ஷாக்ஸ், அந்த மாதிரி கார்லிக் ப்ரெட்டு அந்த மாதிரி நிறையாவே வச்சுருந்தாங்க. ஸோ என் தம்பி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டிருந்தோம், அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இது வந்து என்னென்னா இளநி மாதிரி இருக்குது, அது பார்த்தாலே தெரியும். இது வந்து வந்து தந்தூரி ஐட்டம்ஸ், வந்து தந்தூரி ஷாப்பில் வந்து ப்ரான்ஸும் வாங்கியிருந்தோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த தந்தூரி ஷாப்பில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் பக்கத்துலேயே ஒரு அத்தோ ஷாப் இருந்துச்சு, அங்கேயும் ஒரு மசாலா எக் இருக்கும்ல, அதுவும் சாப்பிட்டுட்டு எதாவது டெசர்ட் இல்லைனா ட்ரிங்க் மாதிரி வாங்கலாம் என போயிருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஷாப் பார்த்தோம். அதில் வந்து இந்த கோகோனட் ஃப்ரூட், அது கூட சீசனல் ஃப்ரூட்ஸ் லைக் மேங்கோ, லிச்சி, கிவி, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் டாப்பிங்ஸ் மாதிரி போட்டு பிளெண்ட் பண்ணி அதில் வாட்டர் ஆட் பண்ணுவாங்க, பிளெண்ட் பண்ணி மில்க் ஷேக் மாதிரி கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண ஃப்ளேவர் வந்து மேங்கோ ஆட் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து நாங்கள் ஆட் பண்ணோம், செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மாட்டேன் கைஸ், மேலேயே வந்து ஒரு ட்ராம்போலின் பார்க் மாதிரி இருக்குது, ஃப்ளோட்டுன்னு பேரில். ஸோ உள்ளே வந்து போத் அடல்ட் அண்ட் கிட்ஸ் ட்ராம்போலின் இது மாதிரி இருக்குது. ப்ரைஸ் சாரிக்கு அங்கே போனீங்க உங்கள் கிட்ஸ் எல்லாம் நீங்கள் விளாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணிட்டு விளாட்லாம். அண்ட் உள்ளேனு பார்த்திங்கனாலே தெரியும் நிறைய ட்ராம்போலின் இருக்குது. முள்ளியே ஒரு ஃபோம் பிட்ருக்கு அண்ட் வால் கிளைம்ப் பண்ணுற மாதிரி கூட இருக்குது. அண்ட் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நெட் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து கிட்ஸோட ப்ளே ஏரியா. இதில் வந்து ஃபுல்லாக ஸ்லைட் அண்ட் பால் பூல் அண்ட் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் உள்ளே போய் எதுவும் கேட்கல, ஜஸ்ட்டு என்ன மேலே இருக்குதுன்னு போய் பார்ப்போமேனு போனேன். இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி போனதில்லை. மேலே வந்து இது புதுசாக இருந்ததுனால சரி ஏன் வ்ளாக் எடுக்கக்கூடாதுன்னு இதுவும் காமிக்கலான்னு இப்போ எடுத்தேன். அண்டு இதுதான் இப்போ கிட்ஸ் ஏரியா. அண்ட் அது பக்கத்துலேயே இதுவும் ஒரு கிட்ஸ் ஏரியா மாதிரி தான். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். சீ கைஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.